யாருக்கு வாக்களித்தானோ அதை அவன் நிறைவேற்றும். அவன் சொன்னத்த நீ செய். ஏழைய பார்த்து இல்லாத பெண்ணை பார்த்து இல்லாத பெண்ணுண்டா நீங்க பேச்சு குடிசையில முடிக்கவும் வேணும் அப்படி சொல்லுமல் இஸ்லாம். இல்லாத பெண்ணுண்டா குடிசையில முடிக்கிறது இல்ல. உங்களுக்கும் ஒரு குடும்பம் என்று சொல்லி போறதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு குஃபு தரம் ஒன்று இருக்கு. பணக்காரனுக்கு அந்த பணம், ஏழைக்கு அந்த தரம். இது ஒரு முறவச்சி இஸ்லாத்து. அதுக்காக வேண்டி ஏழைய முடிக்க சொல்லிக்குது. நாளைக்கு எங்க போற ஏழைக்கு சொல்லி போட்டு ரயில் ரோட்ல போய் முடிச்சுவாங்க. யாரும் கூட இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துல முறை இருக்குது. அப்ப நீங்க முடிச்சுக்கோங்க. ஹதீஸ் தவந்திக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹ் அவுனுஹும். மூணு பேருக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமை, அல்லாஹ்வுக்கு வாஜிப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்பிக்கை நசீபாக்குவானா? நபியினுடைய வார்த்தைகள் அந்த அபுபக்கருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சதோ அந்த நம்பிக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தருவானா? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொல்றாங்க, மூணு பேருக்கு அல்லாஹ் உதவி செய்வது கடமை. அதுல ஒன்று தான் அண்ணா கிஸ்வல் அஃபீஃப், பத்தனை தனத்தை கடைபிடித்துக் கொள்ளணவே என்ற நோக்கத்தில் கல்யாணம் முடிச்சக்கூடியவர். இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு சஹாபி இருந்தாங்க, அவருடைய பேர் ஹுலைப் ஒரு ஆச்சரியமான சஹாபி, அன்சாரிகளை சேர்ந்தவர். இவருக்கு கல்யாணம் பேசுறாங்க, கல்யாணம் ஒண்ணும் செட் ஆவது இல்ல. அப்ப நபிசனம் கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டியாப்பா? இல்ல சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்கு போ, அவருடைய மனைவிய புள்ளைய பேசு என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்ப இவர் சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், வாப்ப சொன்னாரு, புள்ளைய கொண்ட வாப்ப சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அனுமதி தாங்கோ, உங்களோட கட்டளைத்தான் சந்தேகம் இல்ல, மனைவியத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக் கொள்றேன். உங்களோட மனைவி உங்களோட வேலைக்காரி அல்ல, அவள்கிட்ட மசூலா பண்ணு. நபி சொல்றாங்க, உங்களோட மகளை இவருக்கு முடிச்சு கொடுங்கோன்னு சொல்லி. இவர் சொல்றாரு, நான் இந்த மனைவிட்ட கேட்டுக்கொண்டு வரேன். அரே நபி சொன்னா மறு என்னப்பா? நபி சொன்னா மறு என்ன? நபி ஆர்டர் போடல, நபி ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நபி கட்டளை போடல. இதுதான் குடும்ப வாழ்க்கைன்றது. நாளைக்கு ஹஜ்ஜி பரடி அவங்க போமே, ஹஜ்ஜி பரடி அவங்க எங்க ஸ்வீப் முடிஞ்சு அவளுக்கு ஹஜ்ஜி போறதுக்கு. மா பொண்டாட்டிக்கு தெரியும் எப்படி அப்ப இது ஹஜ்ஜி போமுன்றாரு, ராவ் மங்கள் அடிச்சாரோ அல்ல ஸ்வீப் முடிஞ்சுதா? ஹஜ்ஜிக்கு போறாலும் மசூரா செங்கு பேசு. இது ஹதீஸ். ஒரு நபி சொல்றாங்க, அவங்களோட மகளை இந்த சஹாபிக்கு முடிச்சு கொடுங்க. அவர் சொல்றார், என்ன யார் சூழல்லா, ஹத்தா அஸ்தா அமீரா மின்ஹா, என் மனைவிட்ட போய் கொஞ்சம் மசூரா செஞ்சு விடவான்னு கேட்டாங்க. அங்க போனா நபி சொன்னாங்க, கேட்டுக்கொண்டு வாங்கோ. அங்க போயிட்டு கேட்டா இவருக்கு இன்ன சஹாபிக்கு உங்களோட மகளை எங்கட மகளை முடிச்சு கொடுக்க சொல்லி நபி சொன்னாங்க, போன மசூரா என்ன உம்மான்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பொம்புல கேட்ட ஒரு கேள்வி, ஹாஹா, நபிக்கு சல்லல்லாஹுவுக்கு எங்கட மகளை தவிர வேறத்திலும் கிடைச்சல்லையாமோ அவரு கொடுக்கறதுக்கு. வக்கது மனஅனா மாமின் புலானின் வக்கது மனஅனா, நாங்க இவரை விட இந்த சஹாபியை விட இந்த மனிதரை விட எவ்வளோ நல்ல மக்கள் எல்லாம் கேட்டு வந்து நாங்க கொடுக்காம நாங்க அதை விட மேல பார்த்தோம். எங்களுக்கு இவர் நபி இவரே அனுப்பிக்கிறாரு, எங்களுக்கு கொடுக்கலா, எனக்கு தான் விருப்பம் இல்ல என்று சொல்லி இந்த பெண் மறுத்துட்டார். சுபஹானல்லாஹ். விஷயம் முடிச்சு உம்மா வாப்பா டிசைட் பண்ணாங்க, கொடுக்கல இல்ல. நபி சொன்னாங்க கொடுக்க சொல்லி, வேண்டிக் கொண்டாங்க கொடுக்க சொல்லி. இந்த பொம்பளை புள்ள திரை பின்னுக்கு இருக்குது. அவ சொன்னா திரைக்கு பின்னால் இருந்து வல் ஜாரியத்து ஃபீ சத்ரிஹா தஸ்தமி, உம்மா வாப்பாம் பேசிக்கொள்ற பேச்ச அந்த குமரு புள்ள அந்த பொம்புல புள்ள திரைக்கு பின்னால் இருந்து கேட்குது. அவ சொன்னா, வாப்பா உம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த மாப்பிளைய தட்டுறது சரி, பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க பாத்துக்கோங்க யாருடைய பேச்ச தட்டுறீங்கன்னு சொல்லி. தட்டுறது அவர் அல்ல, தட்டுறது யாருடைய பேச்ச.
أتريدون أن تردوا رسول أن تردوا أمر رسول الله صلى الله عليه وسلم إن كان قد أمر فانكحوه அவருக்கு என்னத்தான் நபி சொல்லியிருப்பார் என்றிருந்தால் என்ன முடிச்சு வைங்கோன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஏல சஹாபி. பொம்புல மட்டுமல்ல ஏல, சில கட்டங்கள்ல பெண்ணிடத்துல பணம் இருக்குது, மாப்பிள ஏல, ஒரு மாப்பிள வசதி இல்லாதவர் இன்னைக்கு எங்க சமூகத்தில் ஒண்ணு சொல்றேன். நான் வெட்கம் இல்ல, உண்மையை பேசுறேன். நான் வெட்கப்படவும் மாட்டேன், யாருடைய பழிப்பையும் பொருட்படுத்த மாட்டேன். இன்னைக்கு நாங்க இவ்வளவு தீன் பேசுறோம், ஆனா எங்களை வீட்டுக்குள்ள வந்த மருமக்கள்கிட்ட யார்கிட்டையும் தீன் குறவும். எல்லாரும் தீன் பேசுவாங்க, ஆனா மருமகன் தீன்தாரியாக இருக்கிறாங்க கேட்டால் கேள்விக்கு. மருமகன் எடுக்கக்குள்ள பாக்குறாங்க, மகள் அல்லையா, உங்களோட மகள் வானத்தால வந்ததில்லை, உங்களோட மகள் மகள் தான் தெரியவில்லை, என்ன பாத்திமாவோட மேலானவா. எல்லாரும் பேசுற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இப்படி, நபிசாவுடைய உடுப்பிப்படி, நபியினுடைய இப்படி. நாங்க ஒத்தரும் விருப்பம் இல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனை போல ரெண்டு மருமகன், ஹஜ்ரத் அலி ஒரு ஏழையாக வந்தார், கூலி வேலை செய்யக்கூடியவர்தான் நபி மருமகன் அடுத்தாங்க, கூலி வேலை செய்யக்கூடியவர். ஒன்று நாங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள நாங்க பார்க்கணும் ஏழை பெண்களை பார்த்து முடிப்போம், பணக்கார பெண்கள் பார்க்கணும், பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்க பார்க்கணும், நாங்க பேச்சு ஏழைகளை முடிச்சு கொள்வோம், எங்களை பண தங்க கொடுப்போம். சுபஹானல்லாஹ், கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, பாப்பா மகனும் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் புகல்ல இந்த சஹாபி ஷஹீதாகிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த சஹாபியை தூக்கி மடியில வச்சு கொண்டாங்க. நபியினுடைய மடித்தான் மடியாக இருந்துச்சு, கட்டிலாக இருந்துச்சு. கபருக்குள்ள நபி இறங்கினாங்க, ஜனாசா அடக்கிட்டு வந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, எங்கட ரெண்டு கண்களாலையும் நாங்க மதீனாவுல பார்த்தோம், மதீனாவுல இருந்த விதவைகள்ல இந்த பெண்ணை போல பெரியொரு பணக்காரியை நாங்க கண்ணால காணல. மதீனாவுல இந்த பெண்ணை போல ஒரு பணக்காரியை நாங்க கண்ணால காணல. நபி துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம சுப்ப அலைஹ அல் ஹைர சப்பா வல தஜ்அல் அலைஹி கத்தன் கத்தா. நபி துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் வைக்காதே. இந்த பெண்ணுக்கு யா அல்லாஹ், நாங்க சொல்லுவோம் வானத்தை திறந்து குருன்னு சொல்லி. இதே போல நபி துவா கேட்டாங்க, அல்லாஹுடைய நபியினுடைய துவா எந்த அளவுக்கு ஆகிச்சுன்னு சொன்னா, ஃபமா கான பில் அன்சாரி ஐமுன் அன் ஃபக்க மின்ஹா, மதீனாவுல எந்த ஒரு அன்சாரிகள்ல எந்த ஒரு விதவை பெண்ணும் இருக்கல்ல, இந்த பெண்ணை போல சதகா கொடுக்கக்கூடிய தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்ணை காணல என்ற சஹாபாக்கள் சொல்றாங்க. எனவே நிகாஹ் என்று சொல்லக்கூடியது வறுமையை ஒழிக்கக்கூடியது, செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியது. பணம் சும்மா வரும், எங்களை வரும் யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில ஏராளமான மக்களை பார்த்திருக்கிறோம், வாலிபர்களே, மாமாட்ட வாங்க வேண்டாம், சீதரம் கேட்க வேண்டாம், கைகூலி கேட்க வேண்டாம், மகர் கொடுத்து முடியுங்க. மகர் கொடுக்க நீங்க சொல்லுங்க, ஓண்ட சொத்து உனக்கிட்ட இருந்தாலும் அது ஓண்ட சொத்து, ஓண்ட சொத்துல நான் கூதல் காய வரமாட்டேன். இன்னைக்கு என்ன தெரியுமா, கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் பார்த்தா விசிட்டிங் கார்டும் பிரிண்ட் பண்ணிக்குது. என்ன மாமாட பிசினஸ்ல மருமகனு பங்கு? இன்னைக்கு எந்த அளவுக்கு கேவலம் உண்டா சமூகம்? நடந்தது சொல்றேன், ஒரு கல்யாணம் நடந்தது, கல்யாணம் உண்டு, கிட்டத்தட்ட ஏழு நாள் கல்யாணம். எத்தனை நாள் கல்யாணம்? ஏழு நாள். சாப்பாடு 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 சாப்பாடு, பெரிய கல்யாணம் நடந்து முடிஞ்சு ஒன்பதாவது நாள் ஒரு மாப்பிள்ள ஒரு முஸ்லீம் ஊர்ல, முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணக்கூடிய ஊர்ல ஒரு மாப்பிள்ள மகள் அனுப்பி வச்சிரா, நான் நேற்று செக் பண்ணினேன் லாயர்கிட்ட, அந்த கொழும்பு காணி இன்னும் டிரான்ஸ்பர் ஆகவில்லை, வாப்பாட்ட பேச்சு டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு வாங்கணும். கல்யாணம் முடிச்சு மூணு நாளை, ரெண்டு நாளை. இது மௌலா இஸ்லாம் அல்ல, இது பொறப்புல முஸ்லிம், இது பொறப்புல முஸ்லிம். ஒன்று யாகம் வச்சுக்கோங்க,
நாங்க சுய சொந்த கால நிக்கக்கூடியவங்க, மாமாட்ட பைத்து கை நீட்டி வாங்கி வாழக்கூடியவங்க அல்ல, மனைவியிட சொத்துல வாழக்கூடியவங்க அல்ல. நாங்க மனைவிய வாழ வைப்போம், பெண்களுக்கு வாழ்வு கொடுப்போம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லித்தான், நீங்க செலவழிக்கிறீங்க, உடுப்பு கொடுங்கோ, வாகனம் கொடுங்கோ, இருப்பிடம் கொடுங்கோ, சின்ன கொடுங்கோ, லைட் பில் கட்டுங்கோ, அவ குளிக்கிறதுக்கு தண்ணி பில் கட்டுங்கோ. கடைசியாக போய் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றா, அவட கஃபன் துணியும் நீங்க தான் வாங்கி கொடுக்கோ, அப்பதான் நீங்க ஆம்புல. கஃபன் யார் வாங்கி கொடுக்கணும்? யாரு? ஒரு மசாலா, ஒரு மசாலா கிடைக்கணும். ஒரு மசாலா பொம்புல மவுத்து, ஒரு மாப்பிள மவுத்து, ஒரு ஆம்புல மவுத்து வச்சு, ஒரு ஆம்புல மவுத்து பெண்ணை செய்யணும். அவர் மவுத்தாகக்குள்ள அவர்கிட்ட சொத்து இருக்குது, மத்தெல்லாம் இருக்குது. இப்ப நாங்க என்ன செய்வோம்? அவர் விட்டு விட்டு போன பொருள் இருந்து தான் அவருடைய கஃபன், அவருடைய ஜனாதா அடக்கிறதுக்குரிய செலவுகள் எடுக்கப்படும். 100,000 ரூபாய் இருந்துச்சு, ஜனாதாவுக்கு கஃபன் செய்யறதுக்கு 10,000 ரூபாய் போயிச்சு, ஜனாதாவுக்கு கபரு தோன்றத்துக்கு ஒரு 10,000 ரூபாய், ஜனாதாவுடைய டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கொண்டு வந்து 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் செலவு பேசிக்கிறது. பின்ன 10 லட்சம் ரூபாவில் 30 லட்சம் ரூபாய் நாங்க வரவு வைப்போம், நாங்க செலவு எழுதுவோம், பட்ட எழுதுவோம், ஜனாதாவை அடக்கிறதுக்கு போல செலவு சொல்லுவோம். அது போக மிச்சம் உள்ள 9,90,000 ரூபாய் தான் நாங்க அனந்த வருஷத்து பங்கு வைப்போம். இது ஒரு ஆம்பளைக்குரிய சட்டம். ஒரு பொம்பளை மௌத்தாகிட்ட மாப்பிள்ள மனைவி மௌத்தி, மனைவி மௌத்தாகக்குள்ள அவட அக்கவுண்ட்லயோ பேங்க் அக்கவுண்ட்லயோ அவருடைய கஸ்டடியிலேயோ 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இப்ப கஃபன் யாரு வாங்கி கொடுக்கணும்? ஒரு ஆம்புல மௌத்தாகிறது போல பொம்பளை மௌத்தாக இருக்கிறார். ஆம்புலேட்டிருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் போல 10 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருக்குது. அவட ஜனாதா வடக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவன் இருக்குது. இஸ்லாம் சொல்லுது, அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அது அப்படியே வைங்கோ. நீங்க அன்றைக்கு கபில் துணிக்காக சொன்னீங்களே, அதுல டாக்ஸ் இன்னும் இருக்குது. இவட கஃபனே வாங்கி கொடுத்தனுப்புங்க. சும்மா இல்ல, இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிற போய் கேட்கிற இந்த மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் கொடுப்பீங்க? யார்கிட்ட பேசு? கொண்ட வாப்பாட்ட. அடி சொத்து கேட்டு தொழிலும் கேட்கிறானா? இன்னொருத்தர் கேட்கிறாங்க, இன்னொருத்தர் கேட்கிறாங்க. என்ன இந்த எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, முதல் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறது பொண்ணு விட்டாலத்தை நிறைய கட்டுறீங்க தானே? இதெல்லாம் நான் விளையாட்டு சொல்றேன், உண்மையா சொல்றேன். இது உண்மையா சொல்றேன். எங்களோட தாய்மார்கள், எங்களோட சகோதரிகள், எங்களோட பெற்றோர்கள், நீங்க ஆம்புல பிள்ளைய பெற்ற பெற்றா நினைச்சவான சல்லி மரம் நாட்டின்னு சொல்லி கல்யாணம் முடியுங்கோ, கொடுத்து முடியுங்கோ, மகர் கொடுத்து முடியுங்க, மகர் கொடுத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நிக்காஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் ஒன்று இருக்குது, நிக்காஹ் செய்யத்து என்ன நடக்கும்? ஜினா பரவ ஆரம்பிச்சிடும், ஜினா பரவ ஆரம்பிக்கும். நான் ஒவ்வொரு விஷயமா பாயிண்ட் அவுட் பண்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா செய்ய வானம் என்று சொல்லல. நேர் மாறாக குர்ஆன் சொல்லுது, ஜினாவுக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம். என்னங்க ஜினாவுக்கு நெருங்குறா? வலா தக்ரபு ஜினா, நீங்க ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம். வலா தஸ்னு, நீங்க ஜினா செய்ய வேண்டாம் என்று மட்டும் சொல்லல, குர்ஆன் சொல்லுது நீங்க ஜினாவுக்கு நெருங்கவும் வேண்டாம், ஜினாவுக்கு கிட்ட போக வேண்டாம், ஜினாவை ஜினாவுக்கு அண்மையில போக வேண்டாம். என்ன அர்த்தம்? ஜினாவுக்கு கிட்ட போக வேண்டாம் என்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏராளமான கண்டிஷன்ஸ் அல்லாஹ் போட்டிக்கிறான். ஆர்மி கேம்ப் அங்க இருக்குது, 2 மைலுக்கு என்ன போட்டிக்கிறது? செக் பாயிண்ட், செக் பாயிண்ட், பெரியர் செக் பாயிண்ட். ஒரு இடத்துல என்ன, வாகனத்தை இப்படி எடுத்து உள்ள போகணும், அங்கத்தான் இருக்குது வாப்ப பேஸ். அங்க போறதுக்கு முந்தி எத்தனையோ இடத்துல பெரியல் போட்டது போல ஜினா என்றது அங்க இருக்குது. ஜினாவுக்கு முன்னால ஏராளமான பெரியல் போட்டி, அதுல ஒன்று போட்டிக்குது. இஸ்லாம் முதலாவது சொல்லிக்குது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த விஷயங்கள் அமல் செய்ய பாருங்க. முதலாவது கண்டிஷன் போட்டிக்குது, கல்யாணம் முடிச்சா கணவன் மாப்பிள்ளையை விட்டு எவ்வளவு நாள் பிரிஞ்சிக்கணும்? அல்லாஹ் மன்னிக்கட்டும்,
அந்த பெண்களுக்கும் அல்லாஹ் பத்தினத்தினை நசீபாக்கட்டும். இன்றைக்கு நார்த் அமெரிக்காவில் யூரோப்ல போயிட்டு பார்த்தா புக் நாளைக்கு கிடைச்சோம், புஸ்தகம் நாளைக்கு கிடைச்சோம் என்று சொல்லி 18 வருஷம் வாழக்கூடிய மாப்பிள்ளமாரும் அங்க இருக்கிறாங்க. இப்ப மனைவி 18 வருஷம் நாட்டில், கணவன் 18 வருஷம் அங்க. 98ல நான் ஒருத்தரை சந்திச்சேன் லண்டன்ல வச்சு,